ஸோ இன்னைக்கு ஈவினிங் நம்ம வந்து கடைக்கு போயிட்டுருக்கோம். வார மல்லிகை சாமானுக்கு எந்த கடைக்கு சொல்ல சொன்னாரு சொல்லிடவா? எது சொல்ல சொன்னீங்கன்னா வேண்டவா? ஏன் என்ன அவங்களுக்கு தெரியாதுல்ல? ரோடு கிராஸ் பண்ணியாச்சு. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் ஏற்கனவே வந்து ஒரு எம்டி ஹவுஸ் டூர் போட்டிருப்பேன், அதில் வந்து சொல்லியிருப்பேன் ஆலிவ் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில். நான் அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆலிவ்ஸ் பற்றி. ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம். ஸ்லோவாக போனோம்னாலும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாப்பாவும் மாஸ்க் போட்டிருக்கா. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து போர் அடிக்குது, அதனால அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இருட்டாக இருக்குது. இந்த வீக்குக்கான திங்ஸ் வாங்க போகிறோம், ப்ரொவிஷன்ஸ், வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம். என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு வேணா வீட்டுக்கு வந்து காமிக்கிறேன். என் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பெரிய கிரவுண்ட், அப்புறம் இது ஃபுல்லாக கார் பார்க்கிங். இதுதான் கோர்ட் பார்த்தீங்களா, இந்த ஊர் கோர்ட், ரிகாயில் இருக்கிற கோர்ட். புதுசாக கட்டினது, பெருசாக கட்டியிருக்காங்க. இது கோர்ட்டுக்கான கார் பார்க்கிங். பெரிய பில்டிங், ஷாம பெருசு. ஃப்ரண்ட் வியூ வந்து நான் வேணா எடுத்து போடுறேன் உங்களுக்காக. ஸோ நம்ம இப்போ வந்து போகலாம். இது ஒரு ஸ்கூல், இந்த கோர்ட் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல், இரானி ஸ்கூல்ல, இரானியன் ஸ்கூல் இது. ஆமா, இரானியன் ஸ்கூல் இது. ஸோ ஈவினிங்ல பாத்தீங்கன்னா அங்க கிரவுண்ட் இருட்டா இருக்கு. அந்த கிரவுண்ட்ல வந்து கிரிக்கெட், ஃபுட்பால்லாம் ஆட வருவாங்க. எவ்வளோ பெரிய பேசேஜ் பார்த்தீங்களா? இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். இதோ அந்த ரெட் கலர் எழுதியிருக்காங்கல்ல மேலே பில்டிங்கில், ஸோ அந்த பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்குது ஆலிவ்ஸ். நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இரானியன் ஸ்கூல் சொன்னேன் இல்லையா, இரானியன் ஸ்கூல் குவைத்து. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் கேட். நம்ம வந்து இந்த பக்கம் போகிறோம். இங்கே வந்து ஒரு 5 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது நமக்கு பக்கத்துலேயே. என்னென்னா, அல் முசைனி, அல்முல்லா, யுஏஇ, குவைத் பைரன் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் என்னப்போ சொன்னீங்க, பிஇசி. அப்புறம் இந்த பில்டிங்கில் நிறைய போர்டு போட்டிருப்பாங்க, இங்கே லைனாக இருக்கிற பில்டிங்லலாம். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோர்ட்டில் இருக்கிற லாயர்ஸ் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. ஃபுல்லாக லாயர்ஸ் போர்டு தான் இந்த பில்டிங்ஸில். ஸோ நான் உங்களுக்கு கோட் காமிக்கிறேன் ஃப்ரண்ட் வியூன்னு சொன்னேன். இதுதான் அதோட ஃப்ரண்ட் வியூ. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போய் காமிக்கிறேன். ஓகே, எல்லா X4 சீரிஸில் வண்டி வரணும்னா ஃப்ரீ வைஃபை இருக்குது. இது பாருங்கள், நம்ம சென்னையிலலாம் ஐடி கம்பெனி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மாடலில் கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நியர்பைலாம் போய் எடுக்க முடியுமான்னு தெரியல. இன்னொரு நாள் நான் டே டைமில் ஃபார் ஷுர் உங்களுக்கு வந்து இதை மட்டும் தனியாக கூட கேப்சர் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பர்மிஷன் வாங்கிட்டு. இந்த போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாயர்ஸ் ஆஃபீஸ் சொன்னல அந்த போர்ட் தான். இப்போ வந்து நம்ம அதை தாண்டி வந்து இங்கே ரைட்டில் திரும்பணும். இங்கே பாருங்க, இப்போ நம்ம வந்து ஓல்ட் ரிகாய் கிட்ட வந்தாச்சு. நான் இப்போ கோர்ட் காமிச்சிருப்பேன்.
கோட்லேருந்து அப்படியே ரைட் திரும்பினா இங்கே கிராண்ட் போட்டிருக்கு, கிராண்ட் ஐப்பரோட சிம்பிள் மாஸ்க்குக்கு அப்படியே பின்னாடி இருக்கு. ஆக்சுவலாக இது எப்படி கிராண்ட் ஐப்பர் ஷாப் வரப்போதா என்னன்னு தெரியல, யாராவது இருக்கா இல்லை இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்படி கிராண்ட் ஐப்பர் வந்ததுன்னா சூப்பர், வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன் நான். பட் ஸ்டில் வி வில் ஹோப் என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஷாப்புக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். என்னால் வந்து ரொம்ப எடுக்க முடியல, கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா வந்து பாப்பாவும் நானும் போனதுனால நான் திங்ஸும் வேறு எடுக்கணும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ அதனால் ஃபுல்லாக எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் கிளிப் மட்டும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பர்சனல் காண்டாக்ட் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் இன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். யாருக்காவது ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஐம் ஸோ சாரி, உங்களோட மெசேஜஸ் நியூவாக இருக்கிறதுனால ஹிடனில் இருக்கும், அது இன்னும் எனக்கு ஜென்ரலில் வந்திருக்காது. ஸோ இன்னொரு தடவை எனக்கு வந்து பிங் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதெல்லாம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் சக்கலையா சக்கலையா இல்லை.